அஸ்ஸலாமு அலைக்கும். அபூபக்கர் காயல்பட்டம். அதாவது நல்ல முறை, யார் கேட்கிறாரோ அவர் தன்னுடைய பெயர் ஊர் சொல்லிட்டு கேட்டா எல்லாருக்கும் இவர் தான் தெரிஞ்சிடும், இவர் அபூபக்கர் காயல்பட்டம். சரியத்தின் கண்ணோட்டத்தில் நமது சமுதாய பெண்கள் படிப்பின் உயர்நிலை எவ்வளவு என்றாவது படிக்கலாம் என்பதும், அவர்கள் வேலை செய்ய போகலாமா, சரியத்தின் கண்ணோட்டத்தில் இதனுடைய விளக்கம் தரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மை தேடுங்கள் என்பதை கட்டாயமாக ஆக்கியிருக்கிறார்கள். ஆகினால் இல்மை கட்டாயமாக தேடணும். இல்மை என்று சொல்லும் போது பொதுவாக ஆகரத்துக்கு சம்பந்தப்பட்ட இல்முகளை தேடுவதற்கு முதலிடம், பாக்கி உலக ரீதியான கல்விகள் கற்பதற்கு மார்க்கத்தில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதன் மூலமாக நல்ல காரியங்களை நல்ல வேலைகளை செய்ய வேண்டும், மக்களுக்கு பலன் தர வேண்டும் என்ற நியத்துடனே ஒருவர் டாக்டர் படிக்கிறார், MBBS படிக்கிறார், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அத்துடனே என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற நியத்தில் MBBS படித்தால், அவர் மதரசாவிலே சேர்ந்து மௌல்வியாவதற்கு படித்தால் என்ன சவாபோ, நிச்சயமாக அந்த சவாப் அவருக்கும் கிடைக்கும், இதில் எந்த சந்தேகம் இல்லை. கம்மின் அமலின் இந்த ரிவாயத்தில் வருகிறது. எத்தனையோ அமல்கள் உலக அமலாக கருதப்படுகிறது, ஆனால் அதற்கு ஆகரத்துடைய அமலாக நியத்தின் காரணமாக சவாப் மாறிவிடுகிறது. அதனால பெண்கள் படிப்பதற்கு எந்த தடையும் இல்லை, ஆனால் ஆண்களோடு கலந்து உறவாடுவதற்கு தடை இருக்கிறது, அது வேறு விஷயம். ஆகையினால் பெண்கள் தனியாக இருந்து தாராளமாக படிக்கலாம். பெண்கள் வேலைக்கு போவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது, தேவை இருக்கிறது. பெண்கள் தங்களுடைய கற்பை பாதுகாப்பதுடனே, தங்களுடைய பார்வையை பாதுகாப்பதுடனே வேலைக்கு போக முடியும் என்றால் தாராளமாக வேலைக்கு போகலாம், அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இன்றைய நடைமுறையிலே எந்த வீடுகளிலே ஆண் பெண் இருசாராரும் வேலை பார்க்கிறார்களோ, நிச்சயமாக அந்த வீட்டுக்காரர்களுடைய மன உளைச்சல் அதிகமாக இருக்கும், குழந்தைகளுடைய பராமரிப்பிலே குறைவு வரும், கணவன் மனைவியினுடைய இணக்கு போய் அங்கே பிணக்கு வரும், அவர்களுடைய வாழ்வையை வாழ்க்கையில ஒற்றுமை என்பது இருக்க முடியாது. வருவாய் வெறுமே தவிர, ஆனால் அவர்களுடைய வாய் வெறுவாயாக இருக்காது. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீ சம்பாதிக்கிறாங்க நான் பேசிக்க, ஒருத்தர் சம்பாதிச்ச ஒருத்தர் பேச்சு கேட்பாங்க, ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம், ரெண்டு பேரும் பேச்சு, ரெண்டு பேரும் கேளுங்கன்னு சொன்னா ஆகிற காரியம் இல்லை. ஆகையினால் மன உளைச்சல்களை தவிர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு நிசாம் அமைத்திருக்கிறான். பெண்களுடைய வேலை குடும்பத்தினுடைய உள் வேலைகளை, குழந்தைகளை, கணவருடைய தேவைகளை, உற்றார் உறவினர்களை அனுசரிப்பதை, இந்த பொறுப்பெல்லாம் பெண்களுக்கு. வெளி வேலைகள் சம்பாதிப்பது, சமூக வேலை செய்வது, அரசியலில் ஈடுபடுவது, இதுவெல்லாம் வெளி வேலை பெண்களுக்கும் என்று அல்லாஹ் பிரித்திருக்கிறான். ஆகையினால் அதுதான் நல்லது. தேவை இருந்தால், பாதுகாப்பு இருந்தால், கற்புக்கு உத்தரவாதம் இருந்தால் பெண்கள் வேலைக்கு போவதில் எந்த தடையும் மார்க்கம் ஏற்படுத்தவில்லை. கேளுங்க, அடுத்தவங்க கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது